வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூஸ் டாப் 5. தமிழக சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா இதுவரை ரொம்ப எதிர்பார்ப்புகளோட நிறைய ட்விஸ்ட் டர்ன்ஸோட நிறைய எதிர்பாராத நிகழ்வுகளோட தான் இதுவரை நடந்துகிட்டே இருக்கு. ஒரே தொகுதியில இருந்து பல முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களும் இருக்கிறாங்க, தோல்வி என்பது இதுவரை அறியாத தலைவர்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஆஜான பகுவா இருந்த மனிதர்கள் கூட புதியவர்களால தோற்கடிக்கப்பட்ட சம்பவங்களும் இதுவரை தமிழக சட்டமன்ற தேர்தல்ல நடந்து. நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்படி அன்எக்ஸ்பெக்டடா நடந்த ஆஜான பாகுவா எதிர்பார்க்கப்பட்ட தலைவர்களை வீழ்த்திய புதியவர்கள், சோ அது எப்போ நடந்துச்சு, சோ அந்த மாதிரியான ஒரு டாப் 5 ஒரு ஷாக்கிங்கான சம்பவத்தை தான் நாம வந்து பார்க்கோம். சோ இந்த டாப் 5 சம்பவங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சில போனஸ் ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தறலாம். 1996 எலெக்ஷன், சோ இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்பட்டுச்சு. டிஎம்கேவும் தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய அபரிதமான வளர்ச்சி வந்து ரொம்பவே வந்து கை கொடுத்துச்சு. அது போக திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு வாய்ஸ் கொடுத்திருந்தாங்க. இதுல இன்னொரு சம்பவமா, திமுகவுல தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள்னால வெளியேறிய திரு வைகோ அவர்கள் வந்து 1994 மதிமுக ஆரம்பிச்சு இந்த தேர்தல்ல அவர்கள் விளாத்திகுளம் தொகுதியில நின்னாங்க. மதிமுக ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தாங்க, மதிமுகவுடைய ஒரே நோக்கம் திமுக அவர் தோற்கடிக்கிறதா அப்படின்னு சொல்லி. சோ இந்த எலெக்ஷன்ல நிறைய பேர் எதிர்பார்த்தது வைகோ அவர்கள் ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிதான். ஏன்னா அவரை எதிர்த்து நின்னவங்களும் ரொம்ப பெரிய அளவிலான ஒரு பிரபலமான கேண்டிடேட் கிடையாது. அவருடைய பேர் வந்து திரு கே சிவசங்கர் அவ்வளவு. ஆனா ரிசல்ட் வந்தப்ப திரு கே சிவசங்கர் அவர்கள் வந்து 634 ஓட்டுகள் வித்தியாசத்துல திரு வைகோ அவர்களை வந்து ஜெயிச்சிட்டாங்க. சோ இது 96 ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு சம்பவமா இருந்து. அடுத்த போனஸ் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சமீபமா நடந்த 2016 எலெக்ஷன், கேப்டன் அவர்கள் வந்து உளுந்தூர் பேட்டையில போட்டிட்டாங்க. 2011 பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சதுனால தேமுதிக வந்து அபரிதமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சு எதிர்கட்சி அந்தஸ்துல இருந்தாங்க. ஆனா அதற்கப்புறம் சில கசப்பான சம்பவங்கள்னால அவர்கள் அந்த கூட்டணியில இருந்து விலகினாங்க. அது போக தேமுதிக உள்ள சில எம்எல்ஏக்களை வந்து ஏடிஎம்கேல போய் சேர்ந்தாங்க. சோ இந்த மாதிரியான சூழல்ல 2016 மக்கள் நல கூட்டணி, சோ அதுல வந்து தேமுதிக இணைந்து இந்த எலெக்ஷன் வந்து சந்திச்சாங்க. ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான சம்பவமா உளுந்தூர் பேட்டையில ஏஐடிஎம்கே கேண்டிடேட்டான திரு கே குமரகுரு அவர்கள் கிட்ட கேப்டன் அவர்கள் வந்து தோத்து போயிட்டாங்க. இன்னும் ஷாக்கிங்கா கேப்டன் அவர்கள் வந்து 3வது தான் வந்தாங்க. சோ அதுல அவருக்கு கிடைச்ச ஓட்டு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட டெபாசிட்டே இழந்துட்டாங்க. சோ இது வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான ஒரு சம்பவமா 2016 வந்து நடந்துச்சு. சரி, இப்போ இந்த போனஸ் ஃபேக்ட்ஸ் ஆண்டி நம்ம வந்து இந்த டாப் 5 விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஸோ அஞ்சாவது லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சம்பவங்கள் இருக்கு. ரெண்டுமே அரங்கேறியது பாத்தீங்கன்னா 1989 எலெக்ஷன். 1987 திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து மறைஞ்சிடுறாங்க. அதற்கப்புறம் அவர்களுடைய மனைவியான திரு ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு மாத காலங்கள் வந்து ஆட்சியில இருக்காங்க. அப்போ ஏஐடிஎம்கே வந்து ஜெயலலிதா அவர்கள் தலைமையில ஒரு பிரிவும் திரு ஜானகி அவர்களுடைய தலைமையில ஒரு பிரிவுமா வந்து பிரியுது. அதற்கப்புறம் 1998 ஜனவரி அன்னைக்கு திரு ராஜீவ் காந்தி அவர்களால தமிழகத்துல அதிமுக அரசு வந்து கலைக்கப்படுது. மறுபடி எலெக்ஷன் வந்து 21 ஜனவரி 1989 வந்து நடக்குது. டிஎம்கே தலைமையில ஒரு பிரிவு, ஏஐடிஎம்கே ஜெயலலிதா தலைமையில ஒரு பிரிவும், ஏஐடிஎம்கே ஜானகி அவர்கள் தலைமையில ஒரு பிரிவும் ஒரு மும்முனை தேர்தலா நடைபெறுது. நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து காங்கிரஸ்ல இருந்து விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர்கள் ஜானகி ஏஐடிஎம்கே கூட அவங்க வந்து கூட்டணி வச்சு தேர்தலை வந்து சந்திச்சாங்க. திரு சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து திருவையாறு தொகுதியில நின்னாங்க. அவரை எதிர்த்து திரு துரை சந்திரசேகரன் அப்படிங்கிறவர் வந்து டிஎம்கே கேண்டிடேட்டா நின்னாங்க. ரொம்ப ஷாக்கிங்கா 10,643 ஓட்டுகள் வித்தியாசத்துல திரு துரை சந்திரசேகரன் அவர்கள் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை வீழ்த்திட்டாங்க. இது ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. இதுக்கு அடுத்த பெரிய ஷாக் என்னன்னா, திரு எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவியான திரு ஜானகி எம்ஜிஆர் வந்து பி ஆசையன் அப்படிங்கிற ஒரு டிஎம்கே கேண்டிடேட் கிட்ட 4,221 வாக்குகள் வித்தியாசத்துல அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. அதுவும் திரு ஜானகி அவர்கள் என்ன தொகுதி வந்து ஏஐடிஎம்கே எம்ஜிஆர் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரேட்டா இருந்த ஆண்டிப்பட்டி தொகுதி. சோ அதுல திரு எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவியார் வந்து தோல்வி அடைஞ்சது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயமா அந்த டைம்ல வந்து பார்க்கப்படுது. நான்காவது நம்ம லிஸ்ட்ல 1991 எலெக்ஷன். 1989 எலெக்ஷன்ல டிஎம்கே வந்து பவருக்கு வந்துட்டாங்க. ஆனா ஒரு வருஷத்துல 1991 ஜனவரியில மறுபடியும் இந்த ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி காட்சியை வந்து கலைச்சிடுறாங்க. அடுத்த எலெக்ஷன் வந்து 24 ஜூன் 1991 நடக்குது. இந்த 1991 எலெக்ஷன்ல ரெண்டு பிரிவா இருந்த ஏஐடிஎம்கே ஒன்னா ஜெயலலிதா அவர்கள் தலைமையில இணைஞ்சிட்டாங்க. சோ அது வந்து அவர்களுடைய பார்ட்டிக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருந்துச்சு. அது கூட ராஜீவ்காந்தி அவர்களுடைய எதிர்பாராத மரணம் வந்து மிகப்பெரிய ஒரு அனுதாப அலைகளை
தாக்கங்களை ஏற்படுத்தி. சோ ஏஐடிஎம்கேவும் இந்தியன் காங்கிரஸும் வந்து சேர்ந்து கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அவர்களை எதிர்த்து டிஎம்கே வந்து களம் காண்டாங்க. மிகப்பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைட் மெஜாரிட்டி வந்து ஏஐடிஎம்கே கவர்மெண்ட் வந்து கிடைச்சது. இதுல ரொம்ப இதுவா டிஎம்கேல இருந்த பல முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வந்து தோல்வி அடைஞ்சாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து 1000 லைட்ஸ் தொகுதியில கிருஷ்ணசாமி ஏஐடிஎம்கே கிருஷ்ணசாமி கிட்ட தோல்வி அடைஞ்சாங்க. சேப்பாக்கம் தொகுதியில திரு கே அன்பழகன் தோல்வி அடைஞ்சாங்க. புரசேவாக்கம் தொகுதியில திரு ஆர்காட் வீரசாமி அவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சாங்க. சேலம் தொகுதியில திரு வீரபாண்டி ஆறுமுகம், இப்படி பெரிய பெரிய தலைவர்கள் வந்து இந்த 1991 எலெக்ஷன்ல வந்து தோல்வி அடைஞ்சாங்க. இது ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான சம்பவமா இருந்துச்சு. ஹார்பர் தொகுதியில வெறும் 890 ஓட்டு வித்தியாசத்துல கலைஞர் அவர்கள் வந்து ஒரு மார்ஜினல் விக்டரி தான் எடுத்தாங்க. சோ அந்த அளவுக்கு 1991 எலெக்ஷன் வந்து எல்லா விதத்திலயுமே டிஎம்கே அவர்களுக்கு ஒரு மறக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனா தான் வந்து இருந்துச்சு. மூணாவது நம்ம லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே உடைய பவுண்டரா மிகப்பெரிய தலைவரா இருந்த திரு அண்ணாதுரை அவர்கள் வந்து தன்னுடைய சொந்த தொகுதியான காஞ்சிபுரம் தொகுதியில 1962 எலெக்ஷன்ல திரு நடேச முதலியார் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட் கிட்ட தோல்வி அடைஞ்சதுதான். 1962 சோ அந்த டைம்ல டிஎம்கே வந்து நல்ல ஒரு குரோயிங் பாப்புலாரிட்டியில இருந்தாங்க. டிஎம்கேக்கும் காங்கிரஸ்க்கும் இருந்துச்சு. டிஎம்கேல 50 தொகுதிகள் வந்து ஜெயிச்சாங்க. ஆனா ரொம்ப முக்கியமான தலைவரான திரு அண்ணாதுரை அவர்கள் வந்து காங்கிரஸ் கேண்டிடேட்டான திரு நடேச முதலியார் அப்படிங்கிறவர்கிட்ட காஞ்சிபுரத்துல தோத்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா தான் திமுக தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாருக்குமே வந்து இருந்துச்சு. ரெண்டாவது நம்ம லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 1996 எலெக்ஷன் தொகுதி பாத்தீங்கன்னா பர்கூர். சோ கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் பாத்திருந்தீங்கன்னா ஏஐடிஎம்கே உடைய ஹெட்டா இருந்த ஜே ஜெயலலிதா அவர்களும் அவர்களுக்கு ஆப்போசிட்டா டிஎம்கே கேண்டிடேட்ல இருந்து திரு இஜி சுகவனம் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டியிருந்தாங்க. 1996 எலெக்ஷன் வந்து எல்லா விதத்திலயுமே டிஎம்கேக்கு ரொம்பவே வந்து ஃபேவரபிளா இருந்துச்சு. அவர்கள் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. சோ தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய அபரீதமான ஒரு வளர்ச்சியும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல போக திரு ரஜினி அவர்களும் அதுக்கு வாய்ஸ் கொடுத்திருந்தாங்க. பட் பர்கூர் தொகுதியில யாருமே எதிர்பார்க்காத விதமா திரு இஜி சுகவனம் அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் ஓட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8366 வாக்குகள் வித்தியாசத்துல சீஃப் மினிஸ்டரா இருந்த ஜே ஜெயலலிதா அவர்களே வீழ்த்திட்டாங்க. சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு சம்பவமா தான் இருந்துச்சு. முதலாவது நம்ம லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 1967 தொகுதி பாத்தீங்கன்னா விருதுநகர். மிகப்பெரிய கிங் மேக்கர் தமிழகத்துக்கு பொற்காலத்தை தந்த திரு காமராஜர் அவர்களை ஸ்டூடெண்ட் லீடராகவும் டிஎம்கேல இருந்த திரு பி சீனிவாசன் அப்படிங்கிறவர் வந்து தோற்கடிச்சாங்க. 1285 வாக்குகள் வித்தியாசத்துல திரு கே காமராஜர் அவர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க. சோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா விருதுநகர்ல டிஎம்கே பார்ட்டியால ஒரு வாசகம் எழுதப்பட்டுச்சு. அதாவது படிக்காத காமராஜரை படித்த இளைஞன் சீனிவாசன் தோற்கடிச்சார் அப்படின்னு சொல்லி. அதற்கு திரு காங்கிரஸ் பார்ட்டி வந்து ரிப்ளை பண்ணிருந்தாங்க. அதாவது படிக்காத முதல்வர் காமராஜர் அன்று கட்டிய அரசு கல்வி கூடங்களில் படித்து பட்டம் வாங்கிய இளைஞன் சீனிவாசன் இப்பொழுது அதே காமராஜரை தோற்கடித்தார். சோ இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே வந்து காங்கிரஸ் விட எல்லா தோற்கடிச்சு அப்சல்யூட் மெஜாரிட்டியில வந்து ஜெயிச்சாங்க. திரு அண்ணாதுரை அவர்கள் வந்து சிஎம் ஆனாங்க. ஆனா நேஷன் வைடா பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த காமராஜர் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியான விருதுநகர்லயே ஒரு ஸ்டூடெண்ட் லீடரான திரு பி சீனிவாசன் அவர்கள் கிட்ட தோத்ததுதான். சோ இதுதான் நம்மளுடைய டாப் 5 தமிழக சட்டமன்ற தேர்தல்ல இதுவரை நடைபெற்ற ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான சம்பவங்கள். நன்றி. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்களோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நாவல் ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்க. தேங்க்யூ.